அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா August 2, டைம் இப்போ ஒரு 10:39 ஆகுது. நமக்கு இப்போ ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கால்ஸ் வந்து உங்களுக்கு லைவாகவே வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. அதில் கால் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அந்த காலை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். கால்னால் சும்மா இல்லை, உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ்னு கம்ப்ளீட் டீட்டெயில் கிடைக்கும். அதே மாதிரி ட்ரெண்ட் மாறும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கேண்டலினுடைய கலரும் மாறும். இப்போ ப்ரீவியஸ் கலர் பாருங்கள், ரெட் கலர் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஜென்ரேட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகிற டயத்தில் செல் கால் வந்துச்சு, அதனால் உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டார்ட் ஆகிட்டு இன்றைக்கி ஓப்பனிங்கில் கேப் டவுன். ஸோ அப்படியே அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. இப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆனதுனால. ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இந்த கேண்டலினுடைய மூமெண்ட்டை பார்த்துட்டே வரும், அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கால் வந்து இமீடியட்டாக ஜென்ரேட் பண்ணி லைவாகவே வந்து கொடுத்துரும். அந்த லைவ் காலை பார்த்து ஜஸ்ட் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். உங்களால் மேனுவல் ட்ரேட் பண்ண முடியினாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஆட்டோ ட்ரேட் சூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கால் பார்த்து காலை பற்றின டீட்டெயிலும் சொல்லிடுறேன். ஸோ பை கால் பார்த்தீங்கன்னா பை அட் 37,820.20 இருக்கு. ஃபியூச்சர் ட்ரேடர் அந்த பாயிண்ட் வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷன் எடுத்து நீங்கள் பை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மேலே இருக்க லைன்ஸ் தான் டார்கெட் லைன். ஃபர்ஸ்ட் டாரெட் சேஃப் ட்ரேட் பண்ணுறதுக்கு, செகண்ட் டாரெட் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன். ஓகேங்களா? ஸோ எவ்ரிடே நீங்கள் ஒரு கால் ரிசீவ் பண்ணால் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாரெட் 37,914 அப்படின்ருக்கு, 94 பாயிண்ட் கிட்டக்க டார்கெட் வந்து ஷோ பண்ணுது. இந்த 94 பாயிண்ட்டை ரீச் பண்ணுதா, மார்க்கெட் மேல அப்பர் சைடு மூவ்மெண்ட் கொடுக்குதா, இல்ல ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெனரேட் ஆயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 37,870-860 இந்த ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் வந்து போச்சு. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் நல்லா ரைசிங் கொடுத்தாலும் அடுத்து ஒரு 2 கேண்டில் டவுன் சைட் இறங்கியிருக்கு. பட் இப்போ நமக்கு ஒரு 6th கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்பர் சைட் மூமெண்ட். இப்போ டைம் வந்து ஒரு 10:45 ஆகுது. நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளக்க நமக்கு வந்து ஒரு 80 பாயிண்ட் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இப்போதைக்கு 37,900 ரேஞ்ச் அப்படின்ற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக இருக்குது. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணணும். ஏன்னா நமக்கு 37,900 பிரேக் அவுட் பண்ணால் தான் டார்கெட்டான 940 ரீச் கொடுக்க முடியும். ஸோ எப்படி பிரேக் அவுட் பண்ணுதா, என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 ஆகுது. ஆக்சுவலி பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி வாலடைல் போச்சு, ஹெவி மூவ்மெண்ட். மார்க்கெட் அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. மறுபடியும் என்ட்ரி பாயிண்ட் வந்துச்சு, மார்க்கெட் அந்த என்ட்ரி பாயிண்ட் ரேஞ்சிலே ட்ரேடிங் போச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவரி, அந்த ரெக்கவரியில் இப்போ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து டார்கெட்டே வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. ஸோ ஒரு பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. நமக்கு கால் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 10:40 ஸ்டார்ட் ஆனது. இப்போ நமக்கு 11:45 தான் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. செகண்ட் டார்கெட் வரைக்கும் ஆக்சுவலி பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் மார்க்கெட் மூவ்மெண்ட் நமக்கு ஒரு ஆப்ஷன் ட்ரேட் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத ஷோ பண்ணுறோம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரெடியூஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் ரெக்கவரி, இப்போ நமக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டில் போகுது. ஸோ இதனுடைய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 37,500 கால் ஆப்ஷன் கம்மிங் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகிறது. 10:40 பார்த்தீங்கன்னா 4:55 பை கால் வந்திருக்கு. வந்த பை கால் இப்போதைக்கு 612 ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போகுது. ஒரு டைரக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூல் கிடச்சிச்சு அப்படின்னா நல்லா ட்ரேட் பண்ண முடியும் நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் அனுப்புகிறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.